அனைவருக்கும் வணக்கம். சற்றும் கிடைத்த முக்கிய அறிவிப்பின்படி 10 ரூபாய் நாணயங்கள் பற்றி தற்போது மத்திய ரிசர்வ் வங்கி முக்கிய அறிவிப்பு மக்களுக்கு மகிழ்ச்சி தரும் செய்தி கொடுக்கப்பட்டாங்க. அதன்படி என்ன முக்கியமான மாற்றங்கள் என்பது தற்போது பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். உங்களுக்கு தமிழக அரசு பற்றியும் 10 ரூபாய் நாணயங்கள் 20 ரூபாய் நாணயங்கள் பற்றி பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனலை கீழே இருக்கிறக்க பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் பட்டனும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம். மத்திய ரிசர்வ் வங்கி வெளியிட்ட அதிரடி உத்தரவு, 10 ரூபாய் நாணயம் இனி வாங்க மறுக்க முடியாது என தற்போது அறிவிக்கப்பட்டங்க. அதாவது 2009 10 ரூபாய் நாணயங்கள் அச்சடிக்கப்பட்டு மக்களின் புழக்கத்திற்கு விடப்பட்டங்க. அதே போன்று 2023 10 ரூபாய் நாணயங்கள் 20 ரூபாய் நாணயங்கள் கட்டாயம் மக்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும், மக்களிடமிருந்து மற்ற நபர்களும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என அறிவிக்கப்பட்டங்க. தற்போது வரையிலும் ஒரு சில இடங்களில் ஒரு சில பகுதிகளில் 10 ரூபாய் நாணயங்கள் வாங்க மறுப்பதாக சொல்லப்படுறாங்க. 10 ரூபாய் நாணயங்கள் பற்றிய வதந்திக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில் தற்போது ரிசர்வ் வங்கி பல்வேறு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக சொல்லப்படுறாங்க. இது குறித்து வங்கி அதிகாரி முக்கிய அறிவிப்பு கொடுக்கப்பட்டங்க. அதன்படி 10 ரூபாய் நாணயங்களை பற்றி முறையான விழிப்புணர்வு இருந்தும் மக்களிடையே நம்பகத்தன்மை குறைவாக உள்ளது. குறிப்பாக பேருந்து நடத்துனர், கடைக்காரர்கள் மற்றும் சில வங்கிகள் 10 ரூபாய் நாணயங்கள் வாங்க மறுப்பதாக புகார் அளிக்கப்பட்டு வராங்க மக்கள். இதனிடையே நடத்துனர்கள் 10 ரூபாய் நாணயங்களை வாங்குமாறு மாநில அரசுகள் அறிவுறுத்த வேண்டும். இதற்கான அறிக்கைகளை பேருந்துகள் மற்றும் பொது இடங்களில் மக்களுக்கு திரை வைக்க வேண்டுமென தற்போது அறிவிக்கப்பட்டங்க. குறிப்பாக 10 ரூபாய் நாணயங்கள் எங்கே வாங்க மறுக்கப்படுறாங்க அப்படின்னா பேருந்தில் நடத்துனர்கள் கட்டாயம் வாங்க மறுக்கப்படுறாங்க. அதே போன்று வங்கிகளில் வாங்க மறுக்கப்படுறாங்க, கடைக்காரர்கள் வாங்க மறுக்கப்படுறதாக மக்கள் குற்றம் சாட்டி வராங்க. இதனை முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில் தற்போது ரிசர்வ் வங்கி ஒரு முக்கிய அறிவிப்பு கொடுக்கப்பட்டாங்க. இனி 10 ரூபாய் நாணயங்கள் யாரும் வாங்க மறுக்கக்கூடாது, கொடுக்கவும் மறுக்கக்கூடாது. அதாவது நீங்கள் கொடுத்தா மற்றவங்க வாங்கிக்கணும், அப்படி மற்றவங்க கொடுத்தாலும் நீங்களும் வாங்கி. இந்த 10 ரூபாய் நாணயங்கள் ரிசர்வ் வங்கியால் அச்சடிக்கப்பட்டதன் காரணமாக நீங்க 10 ரூபாய் நாணயங்கள் வாங்க மறுக்க கூடாது, மற்றவர்களும் பெற்றுக்கொள்ள மறுக்க கூடாது. குறிப்பாக 20 ரூபாய் நாணயங்கள் அச்சடிக்கப்பட்டங்க. அந்த 20 ரூபாய் நாணயங்களும் மக்களின் புழக்கத்திற்கு தற்போது ரிசர்வ் வங்கி அனுப்பப்பட்டு வராங்க. அதன் அடிப்படையில் 10 ரூபாய் நாணயங்கள் மற்றும் 20 ரூபாய் நாணயங்களை மக்கள் கட்டாயம் பெற்றுக்கொள்ள வேண்டும். குறிப்பாக பேருந்து நடத்துனர்கள், கடைக்காரர்கள், வங்கிகள் கட்டாயம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என மாநில அரசுகளுக்கு மத்திய ரிசர்வ் வங்கி தற்போது முக்கிய அறிவிப்பு மகிழ்ச்சி தரும் செய்தி கொடுக்கப்பட்டங்க. நன்றி, வணக்கம்.